எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆயர் பொண்ணு. இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே சோயலாக இருக்கட்டும், அப்லேட்டல் லா காலேஜாக இருக்கட்டும், 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷனில் சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் 3 இயர்ஸ் கோர்ஸ் எல்எல்பி ஹானர்ஸ் அதாவது சோயலில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் இந்த மாதம் 30ஆம் தேதி தான், செப்டம்பர் 30 5:45 க்ளோஸ் ஆகிடும். அதுவே உங்களுக்கு 3 இயர்ஸ் கோர்ஸ் அஃப்லெட்டல் லா காலேஜ் இல்லை சரஸ்வதி லா காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் 6ஆம் தேதி அதாவது அக்டோபர் 6 5:45 க்ளோஸ் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க முன்கூட்டியே அப்ளை பண்ண பாருங்கள். லாஸ்ட் டேட் லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ண ட்ரை பண்ணாமல் முன்கூட்டியே பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு பேமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இஷ்யூ ஆகும், வெப்சைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அந்நாட்டிக்கு முன்கூட்டியே நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற அந்த பேஜ் போனதுமே உங்களுக்கு எவ்வளோ சைஸ் இருக்கணும், அந்த இமேஜோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 KB டு 350 KB உங்களோட இமேஜோட ஃபைல் சைஸ் இருக்கணும், அப்படின்னா தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களோட 12th மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட காண்டக்ட் சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட், ட்ரெண்டில் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணால் போதும். ஸோ இது வரைக்கும் நம்ம இமேஜ் ஃபார்மெட்டில் தான் அப்லோட் பண்ணுவோம். லாஸ்ட் 1 மட்டும் கன்சல்டேட்டட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆல் செமஸ்டர், அதாவது 6 செமஸ்டர் நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, அந்த 6 செமஸ்டருக்கும் தனித்தனியாக மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. உங்கள் கிட்ட ஓவரால் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா இந்த 6 செமஸ்டருக்குள்ள மார்க் ஷீட்டையும் நீங்கள் ரெண்டையுமே, அதாவது ஓவரால் மார்க் ஷீட்டாக இருக்கட்டும் இல்லை ஆல் செமஸ்டருக்குள்ள மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், எது நீங்கள் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் அதை நீங்கள் PDF ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி அதோட ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் 1 மட்டும் PDFஆக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடுங்க. 3 இயர்ஸுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும் போது செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நம்மளோட யூனிவர்சிட்டியில் ப்ராஸ்பெக்டஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் செல்ஃப் அட்டஸ்டட் கண்டிப்பாக இருக்கணும், இல்லை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் டைரெக்டாக ஓப்பன் கேட்டகரிக்கு கீழே தான் வரும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட்னால் ஒன்றுமே கிடையாது, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க, அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ரைட் சைடு கீழே உங்களோட சைன் இருக்கணும், அதாவது யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களோட சைன் இருக்கணும், எந்த ஸ்டூடெண்ட்டுக்கோ அந்த ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர் அதில் இருக்கணும், அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது மறக்காமல் ரைட் சைடு கீழே உங்களோட சைன் கண்டிப்பாக இருக்கணும், அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் மறந்துட்டு அப்ளை பண்ணிடாதீங்க. நான் மறுக்கா சொல்கிறேன், மறந்துடாதீங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாட்டமில் செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும், அதை நீங்கள் மறந்துட்டு அப்ளை பண்ணிடாதீங்க. இப்போது 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்காது. ஸோ உங்ககிட்ட ப்ரொஃபஷ்னல் இல்லை, டிகிரி இல்லை, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இல்லை, எங்கிட்ட 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டுக்கும் பதிலாக எங்கிட்ட 4 செமஸ்டர் மார்க் ஷீட்டு தான் இருக்குது, மிச்சம் 2 எங்கிட்ட இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க.
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் 2 பேஜ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் 2 பேஜ் வரும், அதனால் நீங்கள் அதை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் TC-யை அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்தளவுக்கு செல்ஃப் அட்டஸ்டட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனாட்டிக்கு நீங்கள் ரைட் சைடு பாட்டமில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு காண்டாக்ட் சர்டிஃபிகேட். காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு TC-லேயே காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்குள்ளே இது கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்களோட கேரக்டரு அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா என்கிட்ட காண்டாக்ட் சர்டிஃபிகேட் தனியாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டில் எந்த மெத்தடு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட TC-யில் உள்ள காண்டாக்ட் அந்த இதை நீங்கள் மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணாலும் சரி, இல்லை காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எனக்கிட்ட தனியாகவே இருக்குது, என் காலேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் வந்துட்டு BA படிச்சிருக்கீங்க, MAவும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணும்போது BA-க்குள்ள குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் இங்கே அப்லோட் பண்ணுவோம். பட் உங்ககிட்ட MA-க்குள்ள TC அதுதான் இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கும்போது நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணீங்க இல்லையா கடைசியாக, அங்கே தான் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுறேன். மறக்காம நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. காண்டாக்ட் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. காண்டாக்ட் சர்டிஃபிகேட்னா நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஒழுக்கத்துக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறது தான் காண்டாக்ட் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் நல்ல பசங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே படிச்சிங்களோ அங்கே போயிட்டு கேளுங்க எவ்வளோ பர்சன்டேஜ்ன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் 100% நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே உங்ககிட்ட இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அப்லோட் பண்ணலாம். சில பேர்கிட்ட ரெண்டுமே இருக்காது, டிகிரியும் இருக்காது ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டும் இருக்காது இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி யூனிவர்சிட்டிக்கு அந்த அப்லோட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த ரெக்வஸ்ட் லெட்டரை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா ஆல் செமஸ்டருக்குள்ள மார்க் ஷீட் ஏதாவது ரெண்டு உங்ககிட்ட ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். அதாவது ஓவரால் மார்க் ஷீட் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஆல் செமஸ்டர் 6 செமஸ்டருக்குள்ள தனித்தனி மார்க் ஷீட் இருந்தாலும் சரி, நீங்கள் அதை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். இப்போது சில பேர்கிட்ட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் இருக்காது, ஆல் செமஸ்டர் மார்க் ஸ்டேட்மெண்ட்லேயும் உங்களுக்கு 4 செமஸ்டர் இல்லைனா 5 செமஸ்டர் மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், 6வது மார்க் ஸ்டேட்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்காது. இப்போது நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் லெட்ரு கண்டிப்பாக எழுதணும். நீங்கள் வச்சிருக்கிற மொத்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க, 4 இருந்தாலும் சரி 5 இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. எந்த மார்க் ஸ்டேட் உங்கள்கிட்ட இல்லையோ அதுக்குள்ளே ரிசல்ட் பார்த்த காப்பி பிரிண்ட் அவுட் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா. இப்போது 4 மார்க் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 5th செம்க்கும் 6th செம்க்கும் உள்ள பிரிண்ட் அவுட் பேப்பர் உங்ககிட்ட இருக்கும், நீங்கள் ரிசல்ட் பார்த்தது அதை நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ரெக்வஸ்ட் லெட்டரையும் அட்டாச் பண்ணுங்கள். இது எல்லாமே சேர்த்து ஒரே PDF ஃபைலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபைல் சைஸ் 3 MB-க்குள்ளே வர மாதிரி பார்த்து அந்த அப்லோட் பண்ணக்கூடிய இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ சர்டிஃபிகேட்ஸ் இல்லாதவங்க எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, ரெக்வஸ்ட் லெட்டர், அதுக்கப்புறமா நம்ம பிரிண்ட் அவுட், இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டஸ்டடும் உங்களோட காலேஜ் சீலும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் ரெண்டுமே இல்லாதவங்க ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் அதில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதில் உங்களோட சைன் கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட காலேஜ் சீல் அட்டஸ்டட், அதாவது க்ரீன் கலரில் அட்டஸ்டடுன்னு எழுதி சைன் பண்ணி உங்கள் காலேஜ் சீல் வச்சு தருவாங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த லெட்டருக்கு ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா ஆல் செமஸ்டருக்குள்ளே மார்க் ஷீட் கேட்டிருப்பாங்க, அந்த இடத்துல 4 செமஸ்டருக்குள்ளே மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் மிச்ச 2 வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வச்சுருப்போம். நீங்கள் உங்களோட ஒரிஜினல் மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுக்கோங்க, அதாவது ஜெராக்ஸ் எடுத்து அந்த சர்டிஃபிகேட்டில் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும்.
ரைட் சைடு கீழே பாட்டமில் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு பிரிண்ட் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பிரிண்ட் அவுட்லேயும் உங்கள் காலேஜ் போயிட்டு அட்டஸ்டடும் உங்களோட காலேஜ் சீலும் வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் லெட்டர்லையும் அப்படி தான், உங்களோட சைன் ரைட் சைடு பாட்டமில் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட காலேஜ் சீல் அட்டஸ்டட் கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்துட்டு மறுக்கா ஒருக்கா சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதில் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் ரைட் சைடு பாட்டமில் இருக்கணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ரெக்வஸ்ட் லெட்டர், அதுக்கப்புறமா பிரிண்ட் அவுட், இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சைனும் இருக்கணும், உங்களோட காலேஜ் அட்டஸ்டட், அதுக்கப்புறமா காலேஜ் சீல் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வந்திருக்கும், எங்கிட்ட ரெண்டு சர்டிஃபிகேட்ஸுமே இல்லை, ரெண்டுமே நான் வந்து ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதுறதுனால என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்னுட்டு, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ரெக்வஸ்ட் லெட்டர்லேயே கவுன்சிலிங் கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருக்க எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நான் சப்மிட் பண்ணிடுவேன். இப்போதைக்கு என்னோடய அப்ளிகேஷனை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தான் நம்ம எழுத போகிறோம். அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், உங்களோட ரெக்வஸ்ட் லெட்டர்னால உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. நீங்கள் வந்துட்டு இப்போ ப்ரொஃபஷனல் கேட்டிருக்க இடத்துல நீங்கள் ரெக்வஸ்ட் லெட்டர் அட்டாச்மெண்ட் பண்ணல அப்படின்னா தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜு நெக்ஸ்ட் பேஜே போகாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸில் நீங்கள் கரெக்டான சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணல அப்படின்னா, எதுவுமே அப்லோட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும் போது மறுக்கா வந்துட்டு அதே பேஜுக்கிட்ட தான் நிற்கும். நீங்கள் எப்போ அந்த இடத்துக்கிட்ட அப்லோட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அது நெக்ஸ்ட் பேஜுக்கே போகும். ஸோ நீங்கள் மறக்காமல் உங்கள்கிட்ட இல்லாத சர்டிஃபிகேட்ஸ் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி அதை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. இப்போது ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எழுத தெரியும், சில பேருக்கு எழுத தெரியாது. ஸோ அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், அது உங்களோட விருப்பம்தான். நீங்கள் எந்த லாங்குவேஜில் எழுதினாலும் சரி, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ரெக்வஸ்ட் லெட்டர் அப்படின்னு எழுதிடலாம். ரெக்வஸ்ட் லெட்டர் அப்படின்னா தமிழில் கோரிக்கை கடிதம், அதை எழுதிட்டு லெஃப்ட் சைடு என்றைக்கு டேட் நீங்கள் எழுதுறீங்களோ அந்த டேட் அதில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரம் டூ, ஸோ அனுப்புனரில் உங்களோட பேர், உங்களோட அட்ரஸ், டூவில் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி அல்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் சென்னைன்னு சொல்லி போட்டுருங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் எழுதுவோம், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பொருள். நமக்கு இங்கே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்மெண்ட் கிடையாது, நான் வந்துட்டு கவுன்சிலிங்கு கண்டிப்பாக அட்டாச்மெண்ட் பண்ணிடுவேன், நீங்கள் கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நான் சப்மிட் பண்ணிடுவேன். இப்போதைக்கு என்னோட அப்ளிகேஷனை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த லெட்ரு மூலியமாக நம்ம சொல்ல போகிறோம். அப்போ நீங்கள் பொருளில் என்ன எழுதணும் அப்படின்னா, போதிய சான்றிதழ் இப்பொழுது என்னிடம் இல்லை, கலந்தாய்விற்கு கண்டிப்பாக நான் சமர்ப்பிக்கிறேன் என்பது குறித்து அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. அதுக்கப்புறம் கீழே ரெஸ்பெக்டட் மேடம் இல்லைனா சார், அதாவது மதிப்பிற்குரிய ஐயா அம்மா அப்படிங்கிறத எழுதிருங்க. கீழே வந்து நான் அப்படின்னு எழுதிக்கோங்க, நான் இக்கல்லூரியில் இந்த படிப்பு படித்தேன், அதாவது எந்த காலேஜோ அந்த காலேஜ் நேம் எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிடுங்க, பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஏ இன்ஜினியரிங், அதை நீங்கள் ப்ராக்கெட் போட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு 3ஆம் ஆண்டு படிப்பிற்கான விண்ணப்பத்தை நான் விண்ணப்பித்துள்ளேன். நான் படித்த கல்லூரியில் தற்காலிக சான்றிதழ் மற்றும் மொத்த மதிப்பெண் சான்றிதழ் வழங்க தாமத காலம் ஏற்படுவதால் என்னால் விண்ணப்பத்தில் சமர்ப்பிக்க முடியவில்லை. நான் கண்டிப்பாக கலந்தாய்விற்கு என்னுடைய அனைத்து சான்றிதழ்களையும் சமர்ப்பிப்பேன். என்னுடைய கோரிக்கை கடிதத்தையும் என்னுடைய 3ஆம் ஆண்டு படிப்பிற்கான விண்ணப்பத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ரைட் சைடு கீழே வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிடுங்க, உங்களோட சைன் எழுதிருங்க. லெஃப்ட் சைடு டேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல பண்ணிடுங்க. இந்த லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு உங்களோட காலேஜ் சீல் அட்டஸ்டட் வாங்கிக்கோங்க, அது ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் அது வாங்கிட்டு அதுக்கப்புறமா கூட அப்லோட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்ரு ஒரு ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன், நான் உங்களுக்கு எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபார்மேட் பார்த்து கூட நீங்கள் தாராளமாக எழுதலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் ரெக்வஸ்ட் லெட்ரு எழுதி அப்லோட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். இந்த வீடியோவில் நான் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபோன் பண்ணும்போது என்ன டீட்டெயில் சொன்னாங்களோ அந்த டீட்டெயிலும் அந்த ஃபார்மெட்டும் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பயமாக இருக்குது, இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு இன்னும் தெரியல அப்படின்னா, நீங்கள் செப்பரேட்டாக யூனிவர்சிட்டிக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள்
அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள். கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் வேணும். இப்போ 5 இயர்ஸ் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் 3 இயர்ஸ் உங்களுக்கும் கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுல சர்டிஃபிகேட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் யூனிவர்சிட்டி பண்ணக்கூடிய நபர்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் டவுட் இருக்கோங்க என்ன அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரே ஆள் 2 கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது சோயிலுக்கு அப்ளை பண்ணலாமா, அஃப்லெட்டர் லா காலேஜுக்கும் அப்ளை பண்ணலாமா, ரெண்டுமே அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஒரே ஆள் 2 கோர்ஸுக்குமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் அஃப்லெட்டர் லா காலேஜ் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். சோயிலையும் எனக்கு படிக்கணும், அங்கேயும் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா சோயிலுக்குன்னு பேஜ் போயிட்டு நீங்கள் அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஃபீஸ் கட்டி அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ரெண்டுக்குமே பணம் கட்டி அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் அஃப்லெட்டர் லா காலேஜ் போயிட்டு ஒவ்வொரு காலேஜுக்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் வேண்டாம். நீங்கள் எல்லா காலேஜுக்கும் சேர்த்து ஒட்டுக்கா ஒரே ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணி ஃபீஸ் கட்டினா போதும், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் லா காலேஜ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் ஐடி யூஸ் பண்ணுறதுல நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. ரெண்டுக்குமே ஒரே மெயில் ஐடி யூஸ் பண்ணலாமா, தனித்தனியாக வந்து யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. அது உங்களோட இஷ்டம்தான். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைண்டாக வேலை செய்வாங்க, எனக்கு வந்துட்டு எதுக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், சோயிலுக்கு தான் வந்திருக்கா கவர்மெண்ட் லா காலேஜ் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சில பேர் வந்துட்டு குழப்பிப்பாங்க, ரெண்டுக்குமே ஒரே மெயில் ஐடியை கொடுத்துட்டு இது சோயிலுக்கு வந்த மெசேஜா இல்லை அஃப்லெட்டர் லா காலேஜுக்கு வந்த மெசேஜான்ட்டு குழம்பிப்பாங்க. எந்த மெயில் ஐடி வந்திருக்கு அப்படின்ட்டு குழம்பிப்பாங்க, எந்த காலேஜுக்கு வந்திருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி குழம்பிக்க கூடாது அப்படிங்கிறனால தான் தனித்தனி மெயில் ஐடி கொடுக்கறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரே மெயில் ஐடி கொடுக்கறது தப்பு கிடையாது. நீங்கள் குழப்பிக்காமல் எந்த காலேஜிலேருந்து மெயில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தா மட்டும் போதும்.